ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேரூம். நம்ம எல்லாரும் அஜித்தோட பில்லா 2 படத்தை பார்த்துருப்போம். அதோட இங்கிலீஷ் ரீமேக் மாதிரி தான் மாஃபியா 2 கேம் இருக்கும். பொதுவாகவே மாஃபியா கேம்னாலே சாதாரண ஆள் எப்படி ஒரு கேங்க்கு தலைவனாகி பின்னாட்களில் அந்த சிட்டியவே ஆட்டி படைக்கிறாங்கிறத சொல்லும். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு கதைகளில் பார்க்க போகிறது பீட்டர் ஸ்கெலட்டாவோட ஸ்டோரியை சொல்கிற மாஃபியா 2 டெஃபினேட்டிவ் எடிஷன் தான். கதையை கேட்க முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ கம்பர்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க, எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. இதை எல்லாத்தையும் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே பண்ணிடுங்க, ஏன்னா ஸ்டோரி ஆரம்பித்த பிறகு ஃபுல் ஸ்க்ரீன்லேருந்து வரவே மாட்டீங்க. கதை 1943 தொடங்குது. சிசிலிங்கிற ஊர்ல இருந்து குடிபெயர்ந்த வீட்டோ ஸ்கெலட்டா ஒரு நகை கடையை தன்னோட ஃப்ரெண்டான ஜோ கூட சேர்ந்து கொள்ளடிக்கிறான். கடையை கொள்ளடிக்கும் போது அங்கிருந்த போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். ஆனா அவனுக்கு ஜெயிலுக்கு போகிறதுக்கு பதிலாக ஆர்மியில ஜாயின் பண்ண வாய்ப்பு கிடைக்குது. ஸோ ஆர்மியில ஜாயின் பண்ணா தப்பிச்சிடலான்னு சொல்லி ஆர்மிலேயே சேர்றான். ஆனா அவங்க ஒரு ரிஸ்கி ஆப்ரேஷனுக்காக தான் இவன மாதிரி திருடங்களை சேர்த்துருக்காங்கன்னு அவனுக்கு அப்போ தெரியல. இத்தாலியில நடைபெற்ற ஆப்ரேஷன் அஸ்கிங்கிற மிஷன்ல அனுப்பப்படுறான். அங்க எதிரிகளால வீட்டோ பிடிக்கப்படுறான். ஆனா அந்த ஊர் லோக்கல் மாஃபியா பாஸ் வந்து எல்லாரையும் மிரட்டினதால அவங்க எல்லாரையும் விட்டுறாங்க. இருந்தாலும் போர்ல ஏற்பட்ட துப்பாக்கி குண்டு காயத்தினால 1945 வீட்டோ வீட்டுக்கு அனுப்பப்படுறான். எம்பையர் பேய்க்கு வந்த வீட்டோ தன்னோட குழந்தை பருவ நண்பனான ஜோ பார்பராவை தேடி போறான். அங்க அவன் கள்ள பாஸ்போர்ட் அடிக்கிற வேலை பார்த்துட்டு இருந்தான். வீட்டோக்கும் அவன் தான் கள்ள பாஸ்போர்ட் அடிச்சும் கொடுத்தான். ஊருக்கு போன அப்புறம்தான் தெரியுது தன்னோட அப்பா குடும்பத்தோட கடன் தொல்லை தாங்க முடியாம இறந்து போனது. குடும்ப கடனை அடிக்க விரும்பின வீட்டோ மொத்த கடனையும் தானே கட்டிடணும்னு முடிவெடுக்கிறான். அதுக்கு முன்னேற்பாடா தன்னோட அப்பா வேலை செய்யற இடத்துக்கே போறான். அங்க அவன் அப்பாவோட முன்னாள் முதலாளி டெரிக் பெப்பர்லாடோவை சந்திக்கிறான். வீட்டோவோட நிலைமை தெரிஞ்சுக்கிட்ட டெரிக் அவனை கேப்போ கிரிம்மட்டு கிளெமன் ஃபேமிலிய சேர்த்து விடுறாங்க. கெப்போ கிரிம்னா என்னன்னா, இட்டாலியன் மாஃபியால ஒவ்வொரு கேங்கா இருப்பாங்க. ஒவ்வொரு கேங்கிலையும் சோல்ஜர்ல தொடங்கி கேப்போ கிரிம் அண்டர் பாஸ் பாஸ்ங்கிற லெவல்ல நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. எல்லா கேங்லேயும் இருக்க இந்த மெம்பர்ஸ்க்கு வீட்டோவும் இப்போ அவங்களில் ஒரு ஆளாயிட்டான். அது மட்டும் இல்லாமல் தன்னோட நண்பனான ஜோவோட உதவினால மேட்மேன் போஸ்டில் இருக்கிற ஹென்ரி தாமஸினோவோட பழக்கமும் கிடைக்குது. அவன் மூலமும் பணத்தை கெட்ட வழியில் சம்பாதிக்கிறான் வீட்டோ. என்ன கொண்டாத இதை என் வழியில் வர்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும். எனக்கு எதுவும் தெரியாது. தப்ப ஒருபோதும் என்னால மன்னிக்க முடியாது. ஆ கடவுளே, ஃபக் யூ, சாரி யூ, ஃபக். ஒரு வழியா தன் தந்தையோட கடனை அடைக்க தேவையான பணத்தை சம்பாதிச்சிடுறான். ஆனா அந்த நேரத்துல போலி ஆவணங்களை தயாரிச்சு விட்டுற குற்றத்துக்காக போலீஸால கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்படுறான். இத செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட அவனோட அம்மா துக்கத்திலே இறந்து போயிடுறாங்க. வீட்டோ சம்பாதிச்ச பணம்லாம் அவங்களோட இறுதி சடங்குக்கே சரியா போயிடுது. டான் பிராங்க் பினிஸோட கேங் செகண்ட் லீடரனான லியோ கேலண்டியிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுறான் வீட்டோ. இதை தொடர்ந்து அந்த கேங்கோட சிவாரிசை வச்சு 1951 ஜெயில இருந்து வெளியே வந்துடுறான். வீட்டோ வெளியே வந்த உடனே ஃப்ரெண்டான ஜோ கூட திரும்ப ஒன்னு சேர்ந்துடுறான். இந்த தடவை ஜோ வீட்டோவை ஃபால்கன் ஃபேமிலிங்கிற நியூ கேங்கு கிட்ட கூட்டிட்டு போறான். அந்த கேங் டான் கார்லோ ஃபால்கனையும் துணைத் தலைவரான ஃபெட்டிஸ் கிராப்னாலையும் வழிநடத்தப்படுது. இந்த சமயத்துல ஃபால்கன் வீட்டோவுக்கு லுக்காங்கிறவன் நமக்கு தொல்லை கொடுக்கறான். அவனை கொன்னுடுன்னு சொல்ல வீட்டோவும் அவனை கொன்னுடுறான். லுக்காவை கொன்ன அப்புறம் மேட்மேன்கிற பதவிக்கு வீட்டோ உயர்த்தப்படுறான். இப்படியே வருடங்கள் உருடோடிட்டு இருக்கிற சமயத்துல வீட்டோ வேலை செஞ்ச முன்னாள் கேங்கோட முதலாளியான கிளெமன்ஸ் மாஃபியாவோட சட்டத்துக்கு புறம்பா இல்லீகல் ட்ரக்ஸ் சப்ளை வேலையை பண்றதை தெரிஞ்சுக்கிறான். எப்படியோ கார்லோக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. கார்லோ பயங்கர கோபத்தோட வீட்டோ அண்ட் ஜோ கிட்ட டான் ஆல்பர்ட் கிளெமண்டோட கதையை முடிச்சிடுன்னு சொல்றான். கார்லோ சொன்ன மாதிரியே நண்பர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னோட பழைய பாசையே கொல்றாங்க. இந்த நேரத்துல நண்பனா இருந்து எதிரியா மாறின லியோவை கொல்ல ஹென்ரி தாம்சினோவை செட் பண்றான் கார்லோ. இது மூலமா ஹென்ரி ஃபால்கன் குடும்பத்துல மெம்பர் ஆயிடலாம்னு ஆசைப்படுறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட வீட்டோ தான் ஜெயில இருக்கும்போது ஹெல்ப் பண்ணவன் லியோ
ஸோ அவனுக்கு இப்போ தான் உதவி பண்ணணும்னு நினச்சி லியோவை அந்த சிட்டிலேருந்து தப்பிக்க வச்சிடுறான். இருந்தாலும் கார்லோ ஹென்ரியை ஃபால்கன் குடும்பத்தில் ஒரு மெம்பராக சேர்த்துடுறாரு. இதுக்கப்புறமா வீட்டோட அதிர்ஷ்டம் இருமடங்காக தொடங்குது. ஐரிஸ் கும்பலால் வெடிகுண்டு வீசப்பட்டு சேதமடைஞ்ச தன்னோட வீட்டை கட்டி முடிக்கிறான் வீட்டோ. இதே நேரத்தில் வீட்டோவும் ஜோவும் ஹென்ரி கூட கூட்டு சேர்ந்து சைனீஸ்னால நடத்தப்படுற ட்ரேஸ் சிட்டியிலிருந்து ஹெரோயின்ஸை வாங்கி சேல்ஸ் பண்ணி நல்லா சம்பாதிக்கிறாங்க. இப்படி படிப்படியாக அந்த ஏரியாவில் பெரியாளாகிற சமயத்தில் ஹென்ரி ஒரு நார்காட்டிக் அதிகாரிங்கிறது ட்ரேட்ஸோட தலைவனா சா யாங் யுங்குக்கு தெரிய வருது. அவன் ஹென்ரியை நட்ரோட்டில் நாய் அடிக்கிற மாதிரி வெட்டி கொண்டுருதான். ஐயோ, அது ஹென்ரியோட குரல். என்ன நடக்குதுங்க? அட கடவுளே, என்ன யார் இப்படி பண்ணா? இது பத்தி என்ன நினைக்கிற? இத பாரு வீடோ, இது உன்னால நம்ப முடியுதா? அவன் கடவுள் கிட்ட போயிட்டான். போலீஸ் வருதுக்குள்ள போயிடணும். ஹென்றி உளவாளினாலும் தன்னோட நண்பனானதுனால அவனோட சாவுக்கு பழிவாங்க யோங்கோட ஹோட்டலுக்கே போறாங்க ஜோவும் வீட்டோவும். சைனீஸ் ட்ரக் டீலரை கொன்னதுனால ஹெராயின் டீலுக்கு ஃபன் பண்ண ஷார்க் ப்ரூனோவோட கடனை கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு ஜோவும் வீட்டவும் தள்ளப்படுறாங்க. இதுக்காக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல கொலைகளை செய்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக மாஃபியா ஒன்னோட ஹீரோவான டாமி ஏஞ்சலாவையும் அவங்க கொலை செய்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தன்னோட அப்பாவை கொன்னது அப்பாவோட பாஸுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிற வீட்டோ ஸோ டெரிக்கை தேடி போய் கொடூரமாக கொல்றான். இந்த நேரத்தில் வினிஸ் கேங் ஜோவை கடத்திடுறாங்க. வீட்டோ எப்படியோ அவனை தேடு கண்டுபிடிச்சி மீட்டுடுறான். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது வீட்டோ செஞ்ச வேலையால் எம்பையர் பே ஊரே பெரிய கேங்வாருக்கு ரெடி ஆகிறது. இருந்தாலும் வீட்டோ ப்ரூனோவுக்கு தர வேண்டிய பணத்தை எல்லாத்தையும் கட்டிடுறான். அதுக்கப்புறமா ப்ரூனோ சொல்கிறான், உன்னோட அப்பா இதே மாதிரி ஒரு பிரச்சனையால் தான் கடங்காரனானதையும் ஆனால் அவனால் கடன் கட்ட முடியாமல் இறந்து போனதையும். இந்த சமயத்தில் கார்லோ வீட்டோவை பிளானிட்டோரியமில் ஒரு மீட்டிங் இருக்குது, உடனே வான்னு கூப்பிடுறான். வீட்டோ வர வழியில் லியோ அண்ட் ட்ரேடோட ஹெட்குவார்ட்டர்ஸ் பாஸான சூவை மீட் பண்ணுறான். அவங்க அவனை கூட்டிட்டு போற வழியில உன்னையும் ஜோவையும் கொல்ல போறதா சொல்றான். நீங்க கேங் வேற ஸ்டார்ட் பண்ணதுனால எல்லா கேங்கோட தலைவரும் ஒன்று சேர்ந்து உங்களை கொல்ல போறதா சொல்றான். இந்த விஷயத்த கார்லோ கிட்ட சொல்லணும்னு வீட்டோ சொல்ல கார்லோவும் இதுக்கு உடந்துங்கிறத வீட்டோ கிட்ட சொல்றான். லியோ தன்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றி கடனா வீட்டோவை காப்பாத்த லியோ வந்ததா சொல்றான். அது மட்டும் இல்லாம கார்லோவோட கதையை பிளானிட்டோரியத்துல வச்சு முடிச்சுடு, அப்பந்தான் இந்த கேங் வார் முடிவுக்கு வரும்னு லியோ சொல்ல வீட்டோவும் பிளானிட்டோரியம் போறான். ஏய் விட்டோ, பாஸ் ஒன்ன பாக்கணுமா? நல்லது, எனக்கும் அவனை பாக்கணும். ஒரு நிமிஷம் விட்டோ, உள்ள போக முன்னாடி கண்ணை கொடு. ஓ, மறந்துட்டேன், இதுன்னு வேணும், வந்த வச்சுக்கோ. அங்க போன அப்புறமா தான் தெரியுது வீட்டோவை கொல்ல கார்லோ அவனோட நண்பனான ஜோவையே செட் பண்ணிருக்கிறது. சின்ன வயசுல இருந்து ஒன்னா திருடி ஒன்னா எல்லா தப்பும் செஞ்சு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்த ஜோ வீட்டாவை கொல்லுவான்னு நினைக்கிறது எவ்வளோ ஒரு தப்பான விஷயம். நண்போ, ட்ரிகர் அழுத்தினதும் வேடிக்கை ஆரம்பிச்சிடுவோம். வீட்டோ, இந்த தெருப்பறிக்கையால சுற்றுவோமா? நான் தொடங்குறேன். மூணு. நான் ஒன்று. அப்போ நான் ரெண்டு. ஜோவும் வீட்டோவும் பிளானிட்டோரியத்தில் வச்சு மனசுக்குள்ளவே பேசிக்கிட்டு கார்லோவையும் மற்ற அவனோட அல்ல கைகளையும் கொன்றாங்க.
பிளானட்டோரியத்திலிருந்து வெளிவந்த ரெண்டு பேரும் செப்பரேட் கார்ல ஏற்றப்படுறாங்க. ஜோ ஏறின கார் வேற ஒரு ரூட்டுக்கு போகுது. வீட்டோ ஏன் அவன் கார் அங்க போகுதுன்னு லியோட்ட கேட்க, ஐ எம் சாரி, இந்த டீல்ல ஒன்னு மட்டும்தான் என்னால காப்பாத்த முடிஞ்சதுன்னு சொல்றான். தன் கூடவே இருந்து தன்னோட உயிரை காப்பாத்தின நண்பனோட உயிரை காப்பாத்த முடியாத குற்ற உணர்ச்சி நிறைஞ்ச முகத்தோட வீட்டோட ஃபேஸ காட்டுறாங்க. அதோட மாஃபியா 2 கேமும் முடிவுக்கு வருது. இந்த கேமோட கதையை பார்க்க ஏகப்பட்ட தமிழ் படத்தை ஒன்றா பார்த்த மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும். ஆனால் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, நீங்கள் எதிர்பார்க்க மூவிஸ் எல்லாம் இந்த கேம் இறங்கின அப்புறமா தான் இறங்குச்சு. இந்த கேமோட கதையை காட்ஃபாதர் மூவியை பேஸ் பண்ணி தான் வச்சு பண்ணியிருப்பாங்க. கேமோட நடுவில் சில தமிழ் படத்தோட ரெஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலோ, நான் இந்த மூவிஸை கலாய்க்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஃபேன்ஸை தவிர மற்றவங்களுக்கு பார்க்க ஃபன்னாக வேணும்னு சொல்லி தான் இப்படி பண்ணியிருப்பேன். ஸோ மறப்போம் மன்னிப்போங்கிற மாதிரி மன்னிச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மேலும் எந்த கேம்ஸை பண்ணலான்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா கேம் ஸ்டோரிஸை மேக் பண்ண கஷ்டம், ஒரே ஆளாக வாய்ஸ் கொடுக்க அதை விட கஷ்டம். இவ்வளோ கஷ்டப்பட்டும் வியூஸ் இல்லைன்னா பயங்கர டிஸ்மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறது மூலமாக வியூஸ் கிடச்சி இன்னும் நிறைய வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பண்ணிடுங்க. உங்களை வேறு ஒரு தட்டி தூக்குற கேம் ஸ்டோரியோட மீட் பண்ணுறேன். பீஸ்.